श्रीमन्नूतन रंगनाथरारब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मण हरित्रार संप्राप्त तुर्यः समम् श्री वासेन्द्र कटाक्ष संतत सुरा लक्ष्यात्मयोकांक्षितम् श्रीमन्नूतन वागदीश यमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदाहंत गुरवे भूयो भूयो नमो नमः यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्तरितराणि तृणायमेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य रेख सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। यतिराज सप्ततील आरावदु श्लोकम् இந்த ஸ்லோகம் நாதமுனியினுடைய சிஷ்யராக எழுந்தருளியிருந்த உய்யக்கொண்டாரை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் செய்வதாக அமைந்த ஸ்லோகம். நமஸ்யாம் யரவிந்தாக்ஷம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதாரமிவாபரம் நமஸ்யாம் யரவிந்தாக்ஷம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதாரமிவாபரம். நாதபாவே, நாதமுனியினுடைய அபிப்பிராயத்தில் வ்யவஸ்திதம் எப்பொழுதும் எழுந்தருளியிருந்தவருமான சுத்த சத்வமயம் சௌரேகே ரஜஸ்தமோ குணங்கள் அல்லாததான சத்வகுணத்தை உடையவரும் சௌரேகே எம்பெருமான் கண்ணனுடைய அபரம் அவதாரம் இவ அவஸ்திதம் வேறு அவதாரம் போல் இருப்பவருமான புண்டரீகாக்ஷன் என்னும் திருநாமத்தை உடைய உய்யக்கொண்டாரை நமஸ்யாமி சேவிக்கின்றேன். இப்போ ஒரு அர்த்தம் இது, நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்த சத்துவமயம் அரவிந்தாட்சம் அப்படின்னு எம்பெருமான் கண்ணனுடைய விஷயமாகவும் சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே சாதிக்கின்றார். கண்ணனுடைய அவதார பட்சத்துல பார்த்தால் நாதபாவே வ்யவஸ்திதம், ராஜாவாக இருக்கையில் ஒரு ஒரு நல்ல குணங்களை கல்யாண குணங்களை கொண்டவருமான சுத்தசத்துவமயம் அப்ராக்கிருத சுத்தசத்துவமயமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவரும் அரவிந்தாக்ஷம் அலர்ந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவருமான எம்பெருமான் கண்ணனை சேவிக்கின்றேன் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆச்சாரியனுக்கும் கண்ணனுக்கும் ஸ்லேசையானது சொல்லப்படுகின்றது அப்படின்றது பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உய்யக்கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். திருவள்ளரையில் கிபி 827 ஜயத்சேனருடைய அம்சமாக பூர்வசிகை முன்குடுமின்னு சொல்லுவார்கள், பூர்வசிகை அந்தனர் வம்சத்திலே பிரபாவ ஆண்டு சித்திரை மாதம் கார்த்திகை திருநக்ஷத்திரத்தில் கிருத்திகா நட்சத்திரத்துல சுக்ல பிரதமையில பௌண்டரிபுரம் சுவாமி புதன்கிழமையினே சாதிக்கிறார், புதன்கிழமை அவதரித்தார் அப்படின்னு இருக்கு. இவருக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம். இவர் நாதமுனிகளிடத்துல மந்திரங்கள்
மந்திரார்த்தங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் மற்றும் வேதாந்தார்த்தங்கள் அனைத்தையுமே உபதேசமாக பெற்றவர். இவருக்கு சீடர்கள் ஐந்து பேர். அதுல மிக முக்கியமானவர் மணக்கால் நம்பி. ஒரு சரித்திரம் அழகாக சொல்லப்படுகிறது உய்யக்கொண்டார் விஷயத்துல. ஆச்சாரியனுடைய பிரீத்தியை இவர் எப்படி சம்பாதித்தவர் அப்படின்றதுக்கு ஒரு சரித்திரமானது சொல்லப்படுகிறது. ஒரு முறை நாதமுனிகள் தன்னுடைய தர்மபத்னியாக எழுந்தருளியிருந்த அரவிந்த பாவையை பிறந்த அகத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவருக்கு துணையாக நாதமுனிகள் உய்யக்கொண்டாரையும் அனுப்பி வைத்தார். தனக்கு துணையாக புண்டரீகாட்சருடன் அரவிந்த பாவை அவர்களுடைய பிறந்த அகத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு தாயாராக இருந்த வங்கீபுரத்து ஆட்சி தன் பரிஜனங்கள் மூலமாக இவருக்கு பழைய சாதத்தை வீட்டின் முத்தத்திலே அமர வைத்து பரிமாறினார். ஏனென்றால் இவர் பூர்வசிகா வம்சத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சாப்பிட்ட பிறகு அவர்களிடத்திலே விடை பெற்று நாதமுனிகளிடம் எழுந்தருளினார் புண்டரீகாட்சன். நாதமுனிகள் தன்னுடைய யோகசக்தியின் மூலமாக நடந்ததை உணர்ந்து கொண்டார். புண்டரீகாட்சரை அது பற்றி கேட்டார். புண்டரீகாட்சன் மிகுந்த சந்தோஷத்தோடு உள்ளம் பூரித்தவராக நடந்ததை சொன்னார். நாதமுனிகள் இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டேன் உன்னை, அப்படியா நடந்தது, நான் தவறு செய்து விட்டேனே, என்னை சேர்ந்தவர்களும் தவறு செய்து விட்டார்களே என்று நாதமுனி மிகுந்த வருத்தப்பட்டார். ஆனால் புண்டரீகாட்சரோ நாதமுனிகளிடத்திலே ஆச்சாரியனை சேர்ந்தவர்களுடைய அன்னம் பரமபோக்கியமானது, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்று மிக அழகான ஒரு வார்த்தையை பிரயோகித்தார். ஏன்னா சாஸ்திரத்துல ததுச்சிஷ்டம் சுபாவனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால கலக்கமில்லாத தண்ணீரில் ஈட்ட நல்லதோர் சோற்றை புசித்து பெறும் பாக்கியம் வேறு எங்கேனும் கிடைக்குமோ, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்றவர்கள் மூலமாக அது கிடைத்ததே என்று புண்டரீகாட்சன் நாதமுனிகளிடத்திலே தெரிவித்தார். அதை கேட்ட நாதமுனிகள் அவரை போற உகந்து ஆற தழுவிக்கொண்டு சிஷ்யனை பார்த்து நம்மை உய்யக்கொண்டீரே என்று கூறி கட்டி அணைத்து கொண்டாராம். அன்று முதல் இவர் புண்டரீகாட்சன் உய்யக்கொண்டார் என்ற திருநாமத்தாலே அழைக்கப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. எம்பெருவான் ஸ்ரீமன் நாராயணனே மனுஷ ரூபத்துல தோன்றி ஆச்சாரியனாக எழுந்தருளி வேதாந்த சாஸ்திரங்களை உபதேசித்து காருண்யாத் சாஸ்திரபாணினா அப்படின்னு சொல்லப்படுறது. சாஸ்திரபாணினான்ற இடத்துல பெரியவாள் ஆச்சாரியேன அப்படின்னும் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். அப்படி சாஸ்திரங்களை உபதேசம் செய்து சம்சாரிகளை திருத்தி கரையேற்றக்கூடிய ஒரு பணியை செய்கின்றான். அப்படி அந்த பிரமாணத்திற்கு ஏற்ப உய்யக்கொண்டாரை தன்னுடைய சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்லேடை வாக்கியங்கள்னாலே கண்ணனாகவே நினைத்து பாவித்து இந்த ஸ்லோகத்தில் போற்றி பணிகிறார். ராமனிடத்திலே ஹனுமன் ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றது போல் நகுர்மி சதுருஷம் பிரியம் அப்படின்னு சொன்னார் ஹனுமானை பார்த்து ராமன். இதந்து மமதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியா க்யாது
நகுர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் பிராப்தம் தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ. ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ என்று ஹனுமானை ஆறத் தழுவிக்கொண்டது போல ஆச்சாரியனாலே ஆறத் தழுவிக்கொள்ளப்பட்டவர் உய்யக்கொண்டார். ஆகையினாலே அவரை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமானுக்கு ஸ்லேடையாக காண்பிக்கின்றார். அரவிந்தாட்சம் நமஸ்யாமி அரவிந்தாட்சம் நாதபாவே வ்யவஸ்திதம் நமஸ்யாமி அரவிந்தாட்சம். அரவிந்தாட்சம் தாமரை மலர் போன்ற அழகிய திருக்கண்களை உடையவன். கண்ணன் தாமரை மலர் போன்ற அழகான திருக்கண்களை உடையவன். உய்யக்கொண்டாரோ புண்டரீகாட்சன் என்ற திருநாமத்தை பெற்றவர். நாதபாவே வ்யவஸ்திதம் எம்பெருமான் கண்ணன் யாதவர்களுக்கு யயாதியினுடைய சாபத்தினால சிம்மாசனம் கிடைக்காது. கம்சனை எம்பெருமான் கொன்ன பிறகு எம்பெருமான் ஆசைப்பட்டிருந்தால் தானே அரசனாகிறதற்கு வாய்ப்பு இருக்கு. பகவத் ஆராதன பகவத் அவதாரமானபடியினால யயாத்தியனுடைய சாபம்லாம் இவரை ஒன்றும் பண்ணாது. ஆனா அவருடைய சாபத்திற்கு மதிப்பளித்து நாதபாவே வ்யவஸ்திதம் நாதனாக ஆகக்கூடிய ஒரு தன்மை இருந்தும் கூட அவர் அந்த விஷயத்திலே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உக்ரசேனருக்கு சிம்மாசனத்தை அளித்தார் அப்படின்றது பாகவதாதி புராணங்கள்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல உய்யக்கொண்டாரோ நாதபாவே வ்யவஸ்திதம் நாதமுனிகள் இட்ட கட்டளைப்படி நடந்து கொண்டார். ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுல இளைய பெருமாளை காட்டிலும் இவருக்கு ஒரு மேன்மை உண்டு. இளைய பெருமான் ராமனுக்கு செய்ததை காட்டிலும் நாதமுனிகளுடைய ஒரு கருத்தை நன்றாக அறிந்து தொண்டு செய்யக்கூடியவர் நம்முடைய உய்யக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. நாதமுனிகள் தன்னுடைய பேரனாக இருந்த ஆளவந்தாருக்கு தக்க தருணம் அமையும் பொழுது, என்ன நாதமுனிகளுடைய காலம் முடியும் பொழுது ஆளவந்தாருக்கு 8 திருநக்ஷத்திரம், ஆகையினால தக்க சமயம் வரும் பொழுது வேதாந்த உபதேசங்களை செய்யும்படி நாதமுனிகள் உய்யக்கொண்டாரை நியமித்திருந்தார். தான் பரமபதிக்கும் நிலை வந்த பொழுது தன்னுடைய சீடரான மணக்கால் நம்பியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். நாதபாவே வ்யவஸ்திதம். அதோடு தான் காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுதெல்லாம் நாதமுனியினுடைய சித்தாந்த கருத்துக்கு சிறிதும் மாறுதலின்றி உபதேசித்து வந்தார். சுத்த சத்துவமயம் எம்பெருமான் கண்ணன் மனிதனாக அவதரித்திருந்தாலும் அவனுடைய திருமேனி ரஜோகுண தமோகுணம் கலக்காது சுத்த சத்துவமயமாகவே சுத்த சத்துவமயமாகவும் சத்வகுணம் நிறைந்ததாகவுமே அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகமாக இருந்தது. அதுபோல உய்யக்கொண்டாரும் ஒரு மனோ வலிமையினாலே மனோபலத்தினால் இரஜோகுண தமோகுணங்களினால் ஏற்படக்கூடிய காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் இவற்றை அறவே நீக்கி இவற்றை அடக்கி சாத்விக குணங்களான சமதமாதிகளை கொண்டு இவர் சாத்விகராகவே எழுந்தருளி இருந்தார் என்பது தெரிகிறது. ஆகையினால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக எம்பெருமான் கண்ணனுக்கும் ஆச்சாரியர் உய்யக்கொண்டாருக்கும் தகுந்ததொரு அர்த்தத்தை சுவாமி தேசிகன் ஏற்படுத்தி கொடுத்தார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நமஸ்யாம் யரவிந்தாட்சம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரே அவதாரமிவாபரம்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.